இனி அஞ்சலிக்கு ஒருத்தர் காப்பி போடணும், ஸ்வேதாக்கு ஒருத்தர் கொடை பிடிக்கணும். உங்க ரெண்டு பேருக்குமே இந்த வீட்டுல பெண்டு கழ போது. அதான் உங்களை நினைச்சேன். பாருங்கக்கா, பையன் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை நல்லதா கெட்டதா, அவனோட வாழ போற பொண்ணு அவனுக்கு சரியா இருப்பாளா, அவளால இந்த குடும்பம் நல்லா இருக்குமான்னு யோசிக்காம இன்னமும் நம்ம ரெண்டு பேரையும் யார் வந்து பழி வாங்குவாங்கன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறாரு. விடு பேச்சி, அவர் சொல்றவ மருமகளானா நாம ஒண்ணும் குறைஞ்சு போறதில்ல. உனக்கும் எனக்கும் சமைக்க தெரியும், நம்மள நாமளே பாத்துக்க தெரியும். இவருக்கும் இவர் தங்கச்சிக்கும் தான் அடுப்பு கூட பத்த வைக்க தெரியாது. பாண்டிய கூப்பிட்டு கேளு, சிலிண்டரை எப்படி ஆன் பண்ணணும்னு. மூணு பேரும் அஞ்சலி ஸ்வேதா கிட்ட ஒருவேளை சாப்பாட்டுக்கு முட்டு கட்டுனா அப்ப முத்தழகோட அருமை தானா தெரிய போது. நாம நல்லதுதான் நினைக்கிறோம், இவங்க என்னவோ எதிரியால பாக்குறாங்க. அதுவும் சரிதான்க்கா, நமக்குதான் முத்தழகு மருமகளா வந்தா பிற்காலத்துல இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லதுன்னு யோசிச்சு புரிஞ்சுக்க முடியும். வெறுமனே தங்கச்சி சொல்றதையெல்லாம் வச்சு யோசிக்கிற இவருக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது.